Beverly Villa. பார்த்துட்டே நல்லா இருக்காது. தண்ணியை ஃபுல்லா ஃபில் பண்ண விட்டு உள்ள இறங்கி ஒரு குட்டி ஆட்டம் போடலாம் வாங்க. ஹலோ ஆல், வெல்கம் டு ட்ராவலிங் மியூஸ் யூடியூப் சேனல். வீடியோட தலைப்பட வந்திருப்பீங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசார்ட்டை ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன். எனக்கு தெரிஞ்சு ஊட்டியில் இப்படி ஒரு ரெசார்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்றைக்கி தான் தெரியுதுங்க. நீங்கள் தம்ப்னைலாம் பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு ப்ரீமியமான ஒரு ரூமாக இருக்கட்டும், அந்த பாத் டப்பாக இருக்கட்டும், ஸோ ரொம்பவே ஒரு எக்ஸ்க்ளூசிவாக இருந்துச்சு. ஒரு ஸ்டார் ஹோட்டல் ட்ரேஞ்சிக்கு இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் இன்னும் வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நான் இந்த போர்டை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பீவர்லி வில்லா அப்படின்னு சொல்லிட்டு, கரெக்டாக கலெக்டர் ஆஃபீஸ் ஊட்டியோட கலெக்டர் ஆஃபீஸுக்கும் ஸ்டீஃபன் சர்ச்சுக்கும் ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்லேயே அமைஞ்சிருக்கு. இந்த இடத்தோட எக்ஸாக்ட் மேப் லொக்கேஷன் காண்டாக்ட் டீடெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இங்கே இந்த மாதிரி ஒரு ரூம் இருக்குன்னு தெரிஞ்சவொடனே பர்மிஷன் கேட்டு ஷூட் பண்ணலாம் தான் வந்திருக்கேன். இந்த வீடியோ முழுக்க முழுக்க இந்த பீவர்லி வில்லால் இருக்கிற அந்த எக்ஸ்க்ளூசிவான ஷூட் ரூமை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரிவ்யூ பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ முழுக்க முழுக்க அப்போ தான் இருக்க போது சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன். ஸோ நான் மார்னிங்கே செக் இன் ஆகிட்டேன். ரிசப்ஷன் நல்ல ஒரு நீட்டாக லைட்டிங்ஸ்லாம் கொடுத்து பக்காவாக வச்சுருக்காங்க. மெயினாக ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ உள்ளே என்ட்ரானோ ஒரு சின்ன ஒரு ஹால் மாதிரி, ஒரு மினி ஹால் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பயங்கரமான லக்ஸுரியஸ் ஃபீலாக இருக்குங்க. சுற்றி ஏகப்பட்ட விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீட்டெயிலிங்காக பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங் வித் இந்த சோஃபா, பயங்கரமான ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்குது சோஃபா பார்க்கும்போது, ஒரு ரிச் லுக் கொடுக்குது பார்க்குறக்கு. அப்புறம் அப்படியே சோஃபால்ட்டிருந்து உட்காந்து பார்க்குற மாதிரி டிவி செட் பண்ணியிருக்காங்க. தென் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினி மினி கேம்ஸ். மெயினாக உள்ளே என்ட்ராகும் போதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டோரேஜ் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா லைட்டிங்லாம் போட்டு நீட்டாக வச்சுருக்காங்க. ஸோ நல்ல ஒரு வார்ம் வெல்கம் பண்ணுற விதமாக வந்து பார்த்திங்கன்னா லைட்டிங்ஸ் இருக்கட்டும் எல்லாமே இருக்குது. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் அப்படியே உள்ளே போயிடலாம் வாங்க. நெக்ஸ்ட்டு மெயினான விஷயம் இந்த பெட்ரூம் தாங்க. ஓப்பனாக சொல்கிறேன், அவ்வளோ லக்ஸுரியஸாக இருக்குது. ஏகப்பட்ட விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே டீட்டெயிலிங்காக பண்ணியிருக்காங்க. ஒரு பெட்ரூம் ஒரு மெயின் ஹால் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸ்டார்டிங் வித் டைனிங் டேபிள் இருக்குது, நல்ல ஒரு டைனிங் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிங் சைஸ் பெட், நல்ல லக்ஸுரியஸான ஒரு பெட்டாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரெண்டு சோஃபாஸ் கொடுத்துருக்காங்க இந்த வியூ பாயிண்ட்டை ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட் ஒர்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயம் ரொம்ப டீட்டெயிலிங் பண்ணுற விதமாக இருக்குது. நான் சின்ன சின்ன எக்ஸ்க்ளூசிவ் ஷாட்ஸ்லாம் உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் பார்த்துடுவாங்க. எப்படி இருக்குது நீங்களே சொல்லுங்கள். பயங்கரமான ஒரு லக்ஸுரிஸ் ஃபீலுங்க. ஒரே ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணுன்னா, ஒரு ஸ்டார் ஹோட்டலில் ஒரு ரூம் எப்படி இருக்குமோ அதே ஃபீல் தான் எனக்கு இப்போ கிடச்சிட்ருக்கு. கண்டிப்பாக இந்த இடத்துல நீங்களும் நின்றுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதே ஃபீல் கிடைக்கும். நான் வந்து ஒரு பெட்டே கட்டுறேங்க. ஸோ இதுதான் இந்த மெயின் ஹால். நடந்து இருந்த தரக்கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த ஒரு உள்ளன் கார்பெட் யூஸ் பண்ணியிருக்காங்க. நடக்கும்போது அவ்வளோ ஒரு ஃபீலாக இருக்குங்க, ஃபீல் குட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் அங்கேருந்து அப்படியே வந்துட்டேன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு கிச்சன் செட் கொடுத்துருக்காங்க. இங்கே ஏகப்பட்ட விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. ஸ்டார்டிங் வித் மைக்ரோவேவ் ஓவனாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீ கிட் இருக்குது கம்ப்ளீட்டாக. தென் ஒரு ப்யூரிஃபயர் இருக்குது, வாட்டர் ப்யூரிஃபயர் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினி ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்டோரேஜ் ஏரியாக்குள்ளே அடக்கியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் அப்படியே இந்த பக்கம் வந்துட்டோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் ஸ்டவ் கொடுத்துருக்காங்க, ஒரு சிம்னி செட் இருக்குது, வாஷ் பேசின் இருக்குது. ஸோ அந்த ஒரு ஆர்ட் ஒர்க்கிங்கை பாருங்களேன், எவ்வளோ ஒரு நீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சமைக்க தெரியாதுன்னு கூட இந்த இடத்த பார்த்தா சமைக்கும்னு தோணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டான ஒரு ஆர்ட் ஒர்க்குங்க. ஸோ இதுதான் இந்த கிச்சன் ஏரியா. ஸோ இங்கே ஒரு நீட்டான ஒரு கிளாஸ் கொடுத்து நம்மளை அலங்காரம் பண்ணுறக்கான ஒரு ஏரியா கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ளே வந்துட்டோம் நீங்களேன், இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மெயினாக ஒரு அயனிங் ஏரியா கொடுத்துருக்காங்க, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு அயனிங் செக்ஷனுக்கு. அப்படியே உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா ட்ரெட்மில் இருக்குது. ஒரு ஜிம் ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இடத்துக்கு வந்து நான் வந்து ஜிம் ஒர்க் அவுட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளம் வந்து ட்ரெட்மில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே வந்துடலாம் வாங்க. மெயினான ஹைலைட்டான விஷயமே வந்து பார்த்திங்கன்னா
இந்த ரூமில் இந்த சூட் ரூமில் இந்த டோர் ஓப்பன் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிடும். ரெஸ்ட் ரூம் தான், பட் இருந்தாலும் இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பெஷலான விஷயம் இருக்குது, பார்த்துடலாம் வாங்க. வாவ், உள்ளே என்ட்ரான உடனே ஒரு பயங்கரமான லக்ஸுரியஸ் ஃபீல் கொடுக்குது. ஏன்னா இங்கே யூஸ் பண்ணியிருக்க ஒவ்வொரு சின்ன சின்ன மைன்யூட் திங்ஸ் தான். ஃபஸ்ட்டு ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலர் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு 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 லக்ஸுரியஸான ஒரு ஃபீல் கொடுக்குது மெயினாக அந்த ஒயிட் கலர் அந்த ஒரு கலர் பேட்டர்ன். தென் உள்ளே என்ட்ரானோன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு வாஷ் பேசின் ஏரியா இருக்குது, வித் கிளாஸோட வித் லைட்டிங்ஸோட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. தென் இங்கே ஒரு ஃபுல்லான ஃபுல் கிட் இருக்குது. இந்த கிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்போசல் பேக்கு, சவர் கேப்லிருந்து சோப்புலிருந்து சாம்பரிக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. மெயினாக மாஸ்க் கொடுத்துருக்காங்க, அதுதான் ரொம்பவுமே நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். தென் அப்படியே கீழே சின்ன ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா இருக்குது. தென் அப்படியே இங்கே வந்துட்டோன்னா ஒரு ஹீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஹை கிளாஸான ஹீட்டர்னு நினைக்கிறேன், பார்க்கும்போது லுக்கு அப்படி தான் தெரியுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சவர் டேப் இருக்குது, தென் நார்மல் டேப்ஸ் இருக்குது. தென் மெயினான விஷயம் இந்த கேபின் பாத் தான், கேபின் செவன் கூட சொல்லலாம். ஸோ உள்ளே போயிட்டு நம்ம வந்து பர்சனலாக இன்டேக் பண்ணுறதா இருக்கும். ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகுதோ, இங்கே இங்கே இங்கேன்னு சொல்லிட்டு மூணு விதமான ஏரியாஸ் இருக்குல்ல, எல்லா இடத்துலையுமே வாட்டர் ஃப்ளோ ஆகும். ஸோ ஒரு ஃபுல் பாத் எடுக்கிறதுக்கான ஒரு கம்ப்ளீட்டான ப்ராசஸ் தான் இதுக்குள்ளே நடக்கும். ஸோ நல்லா இருக்குல்ல. தென் அப்படியே இப்படி திரும்பிட்டோன்னு வைங்களேன், நான் சொன்ன விஷயந்தாங்க இந்த பாத் டப் பயங்கரமாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் நான் இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ணுறேன், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். லைட்டிங்லாம் போட்டு பயங்கரமாக இருக்குது. ஸோ அப்படியே இதை பார்த்துட்டே இருந்தால் நல்லா இருக்காது, தண்ணியை ஃபுல்லாக ஃபில் பண்ண விட்டு உள்ளே இறங்கி ஒரு குட்டி ஆட்டம் போடலாம் வாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலருக்க ரெஸ்டாரண்ட்டோட டைப் வச்சுருக்காங்க. என்ன வேணும்னு கேட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணி உடனே உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. நிறைய ஐட்டம்ஸ், வெஜ்ஜு நான்வெஜ்ஜு ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபுட் ரிவ்யூ பண்ணுறக்காக ஸோ ரோல் சொல்லியிருக்கோம், இது அப்படியே சாப்பிட்றலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பிளேங் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸோ கேரம்லாம் வச்சு ஒரு ரெண்டு சோஃபாலாம் கொடுத்து ரொம்ப ஒரு ஆர்ட் ஒர்க்கில் பயங்கரமாக இருக்குது இந்த சோஃபாஸில். அதுமாதிரி ஒரு ஓப்பன் டெராஸ் இருக்காண்டி அந்த ஒரு லைட்டிங் ஓப்பன் லைட்டிங் கிடைக்கிறது ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. ஸோ ஜாலியாக உட்காந்து கேரம் மாதிரி இந்த இடம் நல்லாயிருக்கும். அப்படியே இங்கே வந்துட்டோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்க்டாப் கொடுத்துருக்காங்க. இந்த டெஸ்க்டாப் மூலமா நம்ம ஏதாச்சும் ஒரு ஒர்க்கிங் பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அந்த மாதிரி நல்லா இருக்கலாம், இல்லை உள்ள கம்ப்யூட்டர் கேம்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க கிட்ஸுக்காக. ஸோ லைட்டாக விளாண்டு கூட பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி செகண்ட் அங்கே ஒரு பிளேயிங் ஏரியா இருக்குது, இங்கே வந்து பார்த்திங்கன்னா க்யூ பால்ஸு, செஸ்ஸு, டாட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேயும் ஒரு கிட்ஸுக்கான ஒரு ஏரியா அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீரோட ஃபைனல் கொண்டோம். கண்டிப்பாக இந்த பீவர்லி வில்லாவுடைய கம்ப்ளீட்டான ரிவ்யூ உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கும் இங்கே ஸ்டே பண்ணும்போது ரொம்ப ப்ளசண்ட்டாக ஃபீல் ஆச்சுங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பர் மெயின்டெனன்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு க்ளீன்னஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு சொன்ன விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு கொண்டு வந்து விஷயமா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு மார்க் அடிப்படையில் இதை போடலாம் அப்படின்னா ஒரு 10 out of 9 கண்டிப்பாக கொடுக்கலாம். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா லக்ஸுரியஸாகவும் ஃபீல் குட்டாகவும் ஒரு ப்ளசன்ட் ஃபீலாகவும் அந்த வில்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்டே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன்.
நீங்கள் ஊட்டி வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த இடத்த ஸ்டே பண்ணி பாருங்கள். இங்கே இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். தென் இந்த இடத்தோட எக்ஸாக்ட் மேப் லொகேஷன் காண்டாக்ட் டீடெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ட்ராவலிங் பீஸ் டிவிஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கான வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் பை ஃப்ரம் மிருத்யுன் ஜெயன். டாடா.